சாலை விபத்துகளின் எண்ணிக்கையும் அதில் மரணிப்போர் எண்ணிக்கையும் நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சென்னையில் விபத்துகளை குறைக்க சாலை விதிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சென்னை போலீசார் நடத்தி வருகின்றனர். அண்ணா சாலையில் கல்லூரி மாணவர்களுக்கு ஹெல்மெட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து அறிவுரை கூட்டம் நடைபெற்றது. இதில் புது கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை கமிஷனர் விஸ்வநாதன் பேசுகையில் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் பைக்கில் பேரணி சென்றனர். பைக்கின் பின்னால் அமர்ந்திருப்பவர்களும் அவசியம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் அவர்களுக்கு துணை கமிஷனர் பரோஸ்கான் அப்துல்லா இலவசமாக ஹெல்மெட் வழங்கினார். நமக்கு எவ்வளோ முக்கியம் இந்த ஹெல்மெட் போடுறது, டூ வீலரில் ஹெல்மெட் போடுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அடிக்கடி இப்போ முதல்ல இருந்ததோட இப்போ அதிகமாக பார்க்குறோம் டிவியிலலாம் வந்து என்ன மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி. உங்களுடைய பாதுகாப்பு, உங்கள் அப்பா அம்மா வண்டி வாங்கி கொடுக்குறாங்க, உங்களை நம்பி கொடுக்குறாங்க, பொறுப்பாக நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க அப்படிங்கிறத நம்பி உங்களுக்கு கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன காயம் பட்டால் கூட அவங்களுக்கு எவ்வளோ மனசு பதப்பதிக்கும். ஒரு காயத்தோடு நீங்கள் போய் நின்னீங்கன்னா எவ்வளோ ஒரு மனசு சங்கடப்படும். இதே ஒரு இறப்புங்கிறது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு வேதனை இழப்பு, நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க. சாலை பாதுகாப்பே உயிர் பாதுகாப்பு. சாலையில் சாலை விதிகளை மதித்து உரிய முறையில் பயணம் செய்தால் விபத்துகளில் உயிரிழப்புகளையும் கொடுங்காயங்களையும் தவிர்க்கலாம். இந்த அடிப்படையில் என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது சட்டங்களின் சட்டத்தை அமுல்படுத்துவது மட்டுமல்லாமல் அவேர்னஸ், மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கமாக மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பெற்றோர் அனைவருக்கும் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநகர காவல்துறை சார்பாக, போக்குவரத்துறை சார்பாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. குடும்பத்தை எடுத்துக்கோங்க, அந்த குடும்ப தலைவர்களால் தான் அந்த குடும்ப வாடகை கொடுக்க முடியும், பெற்றோரை கவனிக்க முடியும், குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியும். அப்படி அந்த குடும்ப தலைவர் இறந்து விட்டால் அந்த குடும்பமே அனாதையாக்கப்படுகிறது. அதை நினைத்து பார்க்க வேண்டாமா? காவல்துறை ஹெல்மெட் போடுங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியும் சார், உங்க வேலையை பாருங்க சார் சொல்றாங்க. யாருக்காக? உங்க உயிரை நாங்க அப்படியாவது சேவ் பண்றாங்க. பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் சாலை விதிகள் குறித்த துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு விநியோகித்தனர். இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.